வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அந்த மட்டனை நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்கறதுனால மட்டன் வேகும்போது வெங்காயத்தோட நல்லா சேரும், அதுக்காக தான். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம இன்னைக்கு கிரேவி செய்கிறோம் இல்லையா. அதனால தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சுருங்க. பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, நட்சத்திரப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அதோட பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருட்களையுமே எண்ணெய் சேர்க்காம வறுத்துட்டு பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதே மாதிரி 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த செட்டிநாடு மட்டன் மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் வதக்கணும். செட்டிநாடு மசாலா போட்டவுடனே சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, அதிலே நல்லா வேகட்டும் மட்டனு, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.